வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது எந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் ஒன்பே சொல்றேன் ஒன்பே வேணா சொல்றேன் வாங்க அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்லிடுறேன் வஜரெட் இருக்கு நீங்க போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணலாம் யூடியூப்ல சர்ச் பண்ணலாம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த வேலெட் லான்ச் பண்ணும்போது அவங்களோட ஓன் டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஓகேவா அந்த டோக்கனோட வேல்யூ என்ன லெவலில் போச்சு அப்படிங்கிறது நீங்களே டேரெக்டாக யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நான் சொன்னா அது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால நீங்களே டேரக்டா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்க லடி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த காயினோட டே வேல்யூ அப்படிங்கிறது எந்த லெவலில் போச்சு அப்படிங்கிறது ஓகேவாங்க ஸோ இந்த மாதிரி வேலைட் ஏட்ராப் எல்லாத்தையுமே மஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு ஏட்ராப்னால அட்டெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேராக போகுது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அட்டன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலன்னா போகுது ஆனால் கம்பல்சரி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஏட்ராப்பில் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு வாங்க நான் வளவலன்னு பேச விரும்பலை இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு பதினோராயிரத்தி முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் போட்ட கால்குலேஷன் வரைக்கும் ஓகேவா இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்பே ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் முடிஞ்சுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா எப்போவுமே ஒன்று தான் கேட்குறேன் ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பகுதியில் அப்படி தான் கிளிக் பண்ண நான் நாடுத்து எப்போலாம் வீடியோ போடணும் அப்படிலாம் உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதால சொல்கிறேன் ஸோ சொன்னதெல்லாம் மறக்காம பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குயிக்காக வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட என்னோட டே டே பேமெண்ட் ப்ரூஃப்ல இருந்து மற்ற எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உடனே டெலிகிராம் குரூப்பில் தான் கொடுப்பேன் அப்படிங்கறதுனால சொல்கிறேன் ஸோ மஸ்ட் எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கஷனில் இருக்குது அது ஒர்க்காக இல்லை அப்படினு டேரக்டாக ப்ளே ஸ்டோர் போங்க டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிங்க டெலிகிராம் சர்ச் இருக்கும் அதில் போய்ட்டு நம்மளோட சேனலில் டாப் தம் ட்ரிக் சர்ச் பண்ணிணா நம்மளோட குரூப் வந்துடும் அதை கிளிக் கொடுத்து நீங்கள் டேரக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சின்ன கிவ்வே இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோஸ்க்கு பண்ணாமல் பாருங்கள் டிஷன்ல லிங் கொடுத்துருப்பேன் கிளிக் கொடுங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேஜ் இருக்கும் இதில் கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி வந்துருங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் டு டவுனோட ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் கொடுத்து நீங்கள் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிளிக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு இருக்கும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் கிரேட்டியா நியூ வேலெட் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்திங்கன்னா அடுத்து உங்களுக்கான வேலெட் நேம் கேட்பாங்க வேலெட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பன்னெண்டு கீவேர்ட் கொடுப்பாங்க அந்த கீவேர்டை காப்பி பண்ணி யாருக்காவது சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி வேறு எதாவது ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இல்லாட்டி வேறு ஏதாவது நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா சப்போஸ் இந்த ஃபோன் உங்கள்கிட்ட தொலைஞ்சிடுச்சு இல்லாட்டி இந்த இருந்து நீங்கள் ரீசார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே வேலட்டை நம்ம மறுபடியும் எடுக்கணும் அப்படின்னா அந்த பன்னெண்டு கீவேர்ட் இருந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படி நீங்கள் அந்த பன்னெண்டு கீவேர்ட் வச்சு வச்சிருக்கீங்கன்னா கீழே இம்போர்ட் இவர் வேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு கீவர்ட் டைப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலட் உங்களுக்கு ரெக்கவரி ஆயிரும் ஓகேவா ஸோ அந்த வேலட்டெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா அதே பன்னெண்டு கீவர்டாக மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் ஃபர்ஸ்ட் இருக்கு குமார் லா குமார் ரெண்டாவதாக இருக்கு மூணாவது வந்து வேற ஏதாவது ஒரு நேம் இருக்கு அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நேம் இருந்துச்சு ஆகாஷ் அப்போ நம்ம ஆகாஷ் ஃபர்ஸ்ட் அதை கிளிக் கொடுக்கணும் ஓகேவா செகண்ட் என்ன செகண்ட் குமார் செகண்ட் நம்ம கிளிக் கொடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக எது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு செகண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும் அதுக்கப்புறம் உங்களோட லாகின் பாஸ்வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்பாங்க அதாவது இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனை ஓபன் பண்ணும்போது அன்லாக் பண்ணுறதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லாட்டி பேட்டன் லாக் போட்டுருப்பீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி நம்மளோட ஆப் ஓப்பன் பண்ணும்போது இது நீங்கள் வச்சிருக்கணும் நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க எஸ்என் கொடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதுக்கப்புறம் ஆப்போட பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவாங்க இதில் நான் ஐஎன்ஆர் செலக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதாவது இதில் இருக்கக்கூடிய கரன்சி ஐட்டம்லாம் நமக்கு என்ன வேல்யூ படி காட்டணும்னு கேட்பாங்க நான் ஐஆர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவாங்க அதே மாதிரி இதில் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா இதில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரடாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்புறம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது ஓகேவாங்க இதில் நூறுரூபா நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அந்த உடனே நீங்கள் ஒரு நூற்றி பத் தொண்ணூத்தி உடனே வெளியே எடுத்துடலாம் ஓகேவா உடனே மறுபடியும் உங்களோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எதுக்காக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு அஞ்சு டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தஞ்சு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஓகேவா சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேவாங்க ஃபைவ் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அஞ்சு அதாவது எழுபத்தஞ்சு டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதாவது ஆனி சாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நாங்கள் முப்பது டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மறு மறுபடியும் ஒரு எழுபது டோக்கன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகேவா டோட்டலாக நமக்கு எவ்வளோ டோக்கன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபதுல ஒரு நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது டூ நூற்றி எழுபத்தஞ்சு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் வாங்க இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான டோக்கன்ஸ் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் ஒரு நூறுரூபா உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சர் நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்ல வச்சிருந்தாலும் சரி இல்லாட்டி ஜியோடஸ் இல்லாட்டி காயின் மார்க்கெட் கேப் இந்த மாதிரி எக்க செக்கமாக இருக்குது எதில் நீங்கள் அமௌண்ட் வச்சுருந்தாலும் சரி அதிலிருந்து இதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவாங்க இது எதாவது வேணாலும் இருந்துக்கலாம் இப்போ ஃபினான்ஸில் இருந்து அதாவது இந்த பிஎன்பி காயின் கூட நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம் இல்லாட்டி பாலிமர் காயின்னு இல்லாட்டி ட்ரோன் காயின்னு இல்லாட்டி எத்தி எத்தீரியம் லைட் காயின் தாஜ் காயின் இந்த மாதிரி என்ன டோக்கன் உங்களுக்கு வேணுமோ அந்த டோக்கனை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம் ஓகேவாங்க முக்கியமான மேட்ரி இந்த ஆப் எனக்கு சொன்னதே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் ஓகேவா இதை நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணி பார்த்துட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ட்ரான்சாக்ஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேவா இந்த இடத்துல நான் ஷோ பண்ணுறேன் ஐம்பது டிஆர்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கொண்டு வந்தேன் அதோட வேல்யூ ஒரு இரநூத்தம்பது ரூபா சம்திங் ஓகேவாங்க உள்ளே கொண்டு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் டிஆர்எக்ஸில் பண்ணாலுமே நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஒன் டிஆர்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பிடிப்பாங்க ஓகே வாங்க டிஆரஸ் பண்ணேன் அடுத்த ஆறு டிஆர்எக்ஸ் அதாவது என்னோட பினான்ஸ் அக்கௌண்ட் நான் மறுபடியும் இதுக்கு நான் உள்ள கொண்டு வந்தேன் இருந்து நான் பினான்ஸ் மறுபடி சென்ட் பண்ணிட்டேன் எல்லா அமௌண்ட்டையுமே இப்போ ஒரு அறுபது ரூபா இதில் வச்சிருக்கேன் இது வேற ஒரு இதுக்காக ஓகேவா இப்போ இதில் வந்து நாலு டிஆரக்ஸ் அடுத்து ஆறு அடுத்து பத்து அடுத்த எட்டு அடுத்த எட்டு நான் மறுபடி மறுபடியும் ஒரு அஞ்சு ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நான் பண்ணிட்டேன் ஓகேவா அப்படி பண்ணதுக்காக தான் எனக்கு இந்த அமௌண்ட் வந்து டோக்கன் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதே மாதிரி தான் உங்களாலேயும் டோக்கன் ஏன் பண்ண முடியும் ஓகேவா ஓகே ப்ரோ இப்போ இதுக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் எல்லா எக்ஸஞ்சரி எல்லா இதில் கிளைமே நம்ம எப்படி உள்ளே கொண்டு வருவோமோ அதே மாதிரி தாங்க ஜஸ்ட் ட்ரோனாக ட்ரோனை கிளிக் கொடுங்க செண்ட் அண்ட் ரிசீவ்னு இருக்கும் நீங்கள் ரிசீவ்வை க்ளிக் கொடுங்க இதில் ஒரு கியூஆர் கோட் இருக்கும் இல்லாட்டி இதில் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த அட்ரஸ் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு அஞ்சு டிஆராக்ஸ் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அஞ்சு டிஆராக்ஸ் ஒரு போட்டுருவார் அது ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடுச்சு ஓகேவா அதே மாதிரி அந்த அஞ்சு டிஆராக்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு டிஆரக் சென்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று அடுத்து ஒன்று நாலு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அஞ்சு டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு நீங்க வாங்கின காசையும் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எழுபத்தஞ்சு டோக்கன் கிடைச்சிருச்சு ஓகே வாங்க இது போக நீங்கள் அதிகமான டோக்கன்ஸ் வேணும்னா அவரையும் ரெஃபர் பண்ணி சேம் அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே அவரையும் பண்ண சொல்லுங்க அவர் இந்த அஞ்சு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் கொடுப்பாங்க ஆனால் அது எந்த லெவலுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல அது நான் ரெஃபர் பண்ணுவேன்ல அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஓகே வாங்க ரெஃபரல் கோடு கேட்பாங்க மஸ்ட்டாக நீங்கள் ரெஃபரல் கோட் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா அந்த நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது ஆட் ஆகும் பார்த்தீங்களா அந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகும் இந்த ரெஃபரல் கான்செப்ட்டில் ஒரு சின்ன கிவவே இருக்குது அதனால மஸ்ட்டாக ரெஃபரல் கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்படி தான் இதில் நம்ம டோக்கன்ஸ் அப்படிங்கிறது ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே வாங்க ஜஸ்ட் இவ்வளோ தான் சிம்பிள் இதில் எதுவும் புரியல அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணுங்கள் டெலிகிராமில் இல்லாட்டி இன்ஸ்டால நான் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேவாங்க இதுக்கப்புறம் இந்த ரெண்டு டாஸ்க்கு எப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் கொடுங்க இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் கொடுங்க ஓகேவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஏகான்னு இருக்கு பார்த்தீங்களா இது க்ளிக் கொடுங்க உங்களுக்கு என்ன நெட்ஒர்க் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் நான் யூஎஸ்டிடி கிளிக் கொடுத்தேன் ஸோ யூஎஸ்டி கிளிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா சென்ட் கிரிப்டோ அடுத்து ரிசீவ் கிரிப்டோ கிரிப்டோ அப்படின்ட்டு இப்போ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்துட்டு இதுலேயுமே அஞ்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நமக்கு இந்த அம் இந்த லெவலுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதையும் நான் அனுச்சிடுறேன் இந்த அறுக்கு பார்த்தீங்களா இதில் நம்ம வந்து அஞ்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது இதில் நம்ம ஒரு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டோக்கன் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஓகேவா சேம் இதே மாதிரி தான் அதுவுமே அதேமே ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தி அஞ்சு டோக்கன் கிடைக்குது ஓகேவாங்க நூற்றி எழுபத்தஞ்சுட்டு ஒரு டோக்கனோட வேல்யூ ஒரு எண்பத்தஞ்சு ரூபா அதாவது ஒன் டாலருக்கு போச்சு அப்படின்னா நமக்கு பதினாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேவா இதே இது ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நமக்கு பதினாலாயிரம் கிடைக்கும் ஓகேவாங்க இதே இது ஒரு டோக்கனோட வேல்யூ எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நமக்கு பதிமூணாயிரம் கிடைக்கும் இதே இது ஒரு டோக்கனோட வேல்யூ ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நமக்கு எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் இதே இது ஒரு டோக்கனோட வேல்யூ ஒரு பத்து ரூபாய்க்கு போகுது அப்படின்னா நமக்கு ஆயிரத்தி எழுநூத்தம்பது இதே இது ஒரு டோக்கனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டாலருக்கு போதுன்னு வைங்களேன் நாற்பது நாற்பது புள்ளி ஐம்பது பைசாவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதாவது நாலு புள்ளி ஐம்பது போட்டணும் சரி நாற்பது ரூபா புள்ளி ஐம்பது பைசாவுக்கு போகுது அப்படின்னா நமக்கு ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் ஓகேவா இதான் பார்த்தீங்கன்னா இதோட நார்மலான கான்செப்ட் இதோட பேங்க் விட்ராவல் அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வரல வந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல நான் அப்டேட் கொடுத்துருவேன் ப்ளஸ் நம்மளோட யூடியூப் யூடியூப்லேயும் வீடியோ போடுவேன் ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆக்டிவ்வில் இருக்கோங்க அப்போ தான் இதோட அப்டேட்டில் உங்களால் ரெகுலராக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் ஸோ சொன்னதை மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த இதில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் விட்ராவல் அப்டேட் இன்னும் கொடுக்கல ஓகேவா அதை தான் நான் பேங்க் விட்ராலுன்னு சொல்லியிருந்தேன் இதில் டேரெக்டாக பேங்க் வித்ராவால் கொடுக்க மாட்டாங்க இதை நம்ம வேறு ஏதாவது ஒரு காயினா ஸ்வாப் பண்ணி அதிலிருந்து டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌட்டுக்கு விட்ராவால் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன் ஓகேவா விட்ராவல் அப்டேட் கொஞ்சம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஓகேவாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ அன் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் வீடியோ ஸ்கிப் ஆனால் தான் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்